ஜெய டிவி நேர்கள் வணக்கம். இன்னைக்கு நம்ம திரைமச நிகழ்ச்சியில இயக்குனர் ரஞ்சித் இயக்கத்துல நடிகர் விக்ரம் நடிப்புல வெளியே வந்திருக்க தங்கலான் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். தங்கலான், இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணுனாக்கா, ஏற்காட்டில் ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் தான் வந்து நம்ம விக்ரம் ஃபேமிலியோட வாழ்ந்துட்டுருக்காரு. அந்த வில்லேஜ் மொத்தமாகவே அந்த ஊரில் இருக்கிற பண்ணையாருக்கு அடிமையாக தான் எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஒரு வெள்ளக்காரர் ஒருத்தர் வராரு, வந்து உங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு தங்கம் இருக்குது, அது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தீங்கன்னா அதில் பாதி பங்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த தங்கம் எடுக்க இடத்துல வந்து நிறையா ஆபத்துகள் இருக்குது, நிறையா பிரச்சனைகள் இருக்குது, அங்கெல்லாம் போகக்கூடாதுன்ட்டு இவங்கெல்லாம் பயந்துக்கிட்டு யாரும் போகல. இதெல்லாத்தையும் தாண்டி விக்ரமும் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டு வெள்ளக்காரன் சேர்ந்து தங்கம் எடுக்க போறாங்க. கடைசியாக இவங்க எல்லாரும் தங்கம் கிடைச்சிடா, அங்க இருக்கிற பிரச்சனைகள்லாம் என்னென்ன இருந்துச்சு, அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணாங்கன்றது தான் மீதி படமே. இந்த வேலையை செய்யறதுக்கு நம்மளை விட்டா வேற ஆளே கிடையாதான். இந்த படம் முழுக்க முழுக்க தங்கத்தை பற்றி தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஏன்னாக்கா கோல்டை தேடி தான் எல்லாருமே போகிறாங்க. ஸோ இந்த கோல்டோட ஒட்டுமொத்த வரலாறு என்ன, கோல்டுன்றது நம்ம இந்தியாவில் எப்படி இருந்துச்சு, எப்படி வந்து அதை எடுத்தாங்க, அதை பற்றி தான் வந்து முக்காவாசி இந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க. ரொம்ப நல்லாவே ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இந்த கோல்டோட மொத்த ஹிஸ்ட்ரியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுனாக்கா இந்த மாதிரி படம் பார்க்கலாம். இந்த படம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களை தங்கம் எப்படி எடுத்தாங்கன்ற, அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ரத்த சிந்திருக்காங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ கடன் வந்திருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த படத்துல வந்து தெளிவாவும் சூப்பராவும் சொல்லி இருக்காங்க. எல்லாம் விட்ட வெளிச்சு போயிடும். இங்க பொண்ணு எடுக்கிறது நம்ம உயிரை நாமே எடுக்கிறதுக்கு சமம். இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸு நம்ம விக்ரம் தான். அவரோட ஆக்டிங் சென்ஸு ரொம்ப பக்காவே இருக்குது, ரொம்ப அழகாக நடிச்சிருக்கிறாரு. அவரோட காஸ்ட்யூமாக இருக்கட்டும், அப்புறம் அவரோட பேசுகிற ஸ்பீச்சாக இருக்கட்டும், அவரோட டைலாக் சென்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட ஆட்டிடியூடு, எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த கேரக்டராகவே அவர் வந்து தன்னை வந்து மாற்றிருக்கிறாரு, அந்த கேரக்டராக வாழ்ந்திருக்கிறாருன்னு தான் நான் சொல்ல முடியும். அவருக்கு வந்து அப்பப்போ வந்து ஒரு டார்க் ட்ரீம் மாதிரி ஒன்று வரும், கோஸ்ட் ட்ரீம் மாதிரி, அதுக்கெலாம் அவர் கொடுக்குற ரியாக்ஷனு, சம்டைம்ஸ் வந்து இந்த பேய் பிடிச்சவங்களாம் அவர் மாதிரி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுப்பார். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சீன்ல, எல்லாமே வந்து பக்காவா இருக்கு. சூனி கார் இல்ல சங்கோரே, சூனி காரி. உணர் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா பசுபதி கேரக்டர், அந்த பசுபதி கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராகவே ரொம்ப பக்காவாகவே அவரோட கேரக்டருக்கு பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஏன்னாக்கா வந்து அவரோட கேரக்டர் என்னென்னாக்கா இந்த ராமானுஜர் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ராமானுஜரோட சிஷியனாக இவர் வந்து நடிச்சிருக்கிறாரு. அங்கே இருக்கிற மக்கள் பாதி பேர் வந்து இவரை வந்து ராமானுஜரோட பக்தராக மாற்றி வைகுண்டத்துக்கு அனுப்புறது தான் இவரோட கேரக்டர். மாளவிகா மோகன் வந்து விக்ரமுக்கு ஈவனாக அவங்க நடிச்சிருக்காங்க தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ பயமாக நடிச்சிருக்கிறாங்க. அவங்களோட படங்கள் முந்தைய படங்களை விட இந்த படத்தில் ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க. அந்த கேரக்டருக்கு அந்த ஒரு பயங்கரமான ஒரு ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டருக்கு அவங்க மட்டும்தான் பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்றத அந்த கேரக்டரில் அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. இன்னொன்று கண்டிப்பாக சொல்லி ஆகணும், இதில் வந்து ஹீரோயின் பார்த்தீங்கன்னாக்கா பார்வதி, அவங்களோட கேரக்டர் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ரியலாகவே அந்த கேரக்டர்லாம் வாழ்ந்துருக்காங்க. ஏன்னாக்கா ஒரு சீனை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோ வந்து அந்த காலத்தில் வந்து ஹீரோயின் எல்லாருமே வந்து பெண்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா மேல் சட்டை போடாமல், அதாவது ஜாக்கெட் அவங்க வந்து போடாமல் தான் இருப்பாங்க இல்லையா. அப்போ வந்து இவர் மொத்தமாக வெள்ளக்காரங்கிட்ட வந்து இந்த ஜாக்கெட்லாம் வாங்கிட்டு வந்து இவங்ககிட்ட கொடுப்பாரு, மேல் சட்டை வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. எத்தனை கொடுத்தவொடனே இவங்க வந்து அதை பார்த்தோடனே அவ்வளோ சந்தோஷப்பட்டு போயிட்டு அந்த இதெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து அவங்க பண்ணுவாங்க. அது உங்களோட அந்த அவங்க கொடுத்த அந்த ரியாக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு, அவ்வளோ லைவாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஹீரோயினோட கேரக்டர் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஓவரால் எல்லாருமே இவங்க மட்டும் இல்லைங்க, இவங்களை மட்டும் இவங்க தான் பண்ணாங்க, இவங்க தான் பண்ணாங்க, இவங்க தான் பக்காவாக பண்ணாங்க அப்படிலாம் இல்லை, எல்லாருமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க. பக்காவே சூப்பராகவே இருந்துச்சு. இன்னொரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தோட வந்து மியூசிக் பற்றி தான் சொல்லணும். இதை வந்து கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். ஓப்பனிங்கில் உட்காந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து அந்த டைட்டில் கார்டில் ஒரு பிஜிஎம் ஒன்று வரும், அது எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. படம் ஃபுல்லாகவே நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து பக்காவாக பண்ணியிருக்கிறாரு, அவரோட ஒர்க்கை தரமாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு முதுகெலும்புனாக்கா அது வந்து ஜிவி பிரகாஷை நான் சொல்லுவேன். முக்கியமாக இதை நான் சொல்லி ஆகணும், சினிமோட்டோகிராஃபி வேறு லெவலில் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செட்டு ஒர்க்காக இருக்கட்டும், காஸ்ட்யூம் டிசைனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கோரியோகிராஃபி நம்ம சாண்டி மாஸ்டர் பண்ணியிருக்காரு, எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு, எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, எல்லாம் பக்காவாக இருந்துச்சு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஏன்னாக்கா இந்த கிளைமேக்ஸில் வந்து வர ஃபைட் சீன் வந்து பார்த்திங்கனாக்கா இது வரைக்கும் நம்ம பார்த்துடாத ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஏன்னாக்கா ஒரு நம்ம பார்க்கும்போது அப்படியே ஒரு ஒரு சிங்கிள் ஷாட்டில் போயிட்டு இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும். திடீர்னு
அப்படியே பகலாக மாறும், அப்புறம் நைட்டாக மாறும். இந்த மாதிரியான நிறைய சஸ்பென்ஸும் சரி, நிறைய புதுசு புதுசான விஷயங்களும் சரி இந்த படத்தில் நிறையாவே பண்ணியிருக்காங்க. அது நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது. சூனியக்காரர்களை யாருமே கட்டவே முடியாதா? அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பாரஞ்சித், அவரை பற்றி சொல்லணுனாக்கா அவரோட டைரக்ஷன், அவரோட முந்தைய படங்கள் எப்படி அவர் வந்து அரசியல் வசனங்கள்லாம் பேசிக்கிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரோ அதே மாதிரி தான் இதுலேயும் அரசியல் வசனங்களை பற்றிலாம் நிறையா பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு சில கம்யூனிட்டியை பற்றிலாம் பேசியிருக்கிறாரு. அதெல்லாமே நார்மலாக அஸ் யூஸ்வல் அவரோட படங்களில் வர மாதிரி இதில் பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லாவே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காருன்னு தான் நான் சொல்ல முடியும். பாரஞ்சித் அவரோட ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாமே அவர் என்ன எதிர்பார்த்தாரோ, அவர் எப்படிப்பட்ட படம் வந்து நம்மகிட்ட கொடுக்கணும்னு நினைச்சாரோ அதை வந்து கண்டிப்பாக அவர் வந்து அவர் நினைச்ச மாதிரியான படத்தை தான் வந்து டெஃபினட்டாக இந்த படத்தை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு, நம்ம கிட்ட வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. இவங்க பாரஞ்சித்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட முந்தைய படங்கள்லேருந்து இப்போ வரைக்கும் பர்டிகுலர் சமூகத்தை பற்றியும் அவங்க பட்ட கஷ்டங்களை பற்றியும் தான் வந்து அடிக்கடி நிறையா படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதை கொஞ்சம் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்லை கம்மி பண்ணிக்கலாம்னு மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னாக்கா ஜென்ரேஷன் எல்லாமே மாறிடுச்சு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதிகமாக யாரும் பார்க்கறது கிடையாது, இதெல்லாம் பண்ணுறது கிடையாது. ஸோ வந்து இதெல்லாமே வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியான படங்கள் வந்து அதிகமாக வரலாம். பட் அதில் ஏதாவது மாற்றங்களை பற்றி சொல்லலாம், அந்த மாற்றம் மாறுறதுக்கு எப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரியான சமூகத்தை பற்றி தவறான கருத்துக்களும் தவறான விஷயங்களும் நிறைய பேர் பார்க்குறாங்க இல்லையா, அதை வந்து மற்றவங்க பார்க்காம இருக்கிறதுக்கும் எப்படி அதுலேருந்து பிரச்சனையை மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றியும், நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் எப்படி வளரணும், அந்த மாதிரி சமூகத்திலேருந்து வர்றவங்க அடுத்து எப்படி இருக்கணுன்றதை பற்றியும் படங்கள் வந்தாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்ன்றது தான் நான் சொல்ல வரேன். இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தோட ஃபஸ்ட் ஸ்டாப் தான் நான் சொல்லுவேன். எனக்கா ஃபஸ்ட் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கனாக்கா ஸ்டார்டிங்கில் வந்து ஈஸியாக எல்லாருக்கும் வந்து புரியலை. இந்த படம் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு என்ன கதை, எங்கே போகிறாங்க, என்ன போகுது, கதை என்ன சொல்ல வருதுன்றதே வந்து புரியல. எனக்கா ஃபஸ்ட் ஸ்டாப்பில் அவ்வளோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு ஸ்டோரி ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்வல் பிளாக் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் அப்படி இப்படின்னு சொல்லி படத்தை வந்து கொண்டு வந்தாங்க. கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்தாக்கா கிளைமேக்ஸோடு பார்க்கும்போது ஃபைனலாக வந்து படம் பக்காவான ஒரு சாட்டிஸ்ஃபை ஒரு பர்ஃபெக்ட் மூவியாக கொண்டு வந்துட்டாங்க. பட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா படத்தோட எல்லாமே சேர்த்து அந்த கிளைமேக்ஸில் தான் வந்து பக்காவாக செட் பண்ணியிருக்கிறாங்க. படம் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் உட்காந்திங்கன்னா இந்த கதை என்ன கதை, என்ன போகுது, எங்கே என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே புரியாமல் இருக்கும். ஆனால் வந்து இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸில் மொத்தமாக வந்து இதுதாண்டா கதை அப்படிங்கிற மாதிரி பக்காவாக வந்து ஒரு சீன் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 10 minutes தான், அந்த 10 minutesல வந்து மொத்த படத்தோட கதையையும் மொத்தமாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு அந்தளவுக்கு எதுவும் இல்லை இந்த படத்தில். பட் ஓவரால் நல்லாவே இருந்துச்சு. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அவார்டுக்காக தான் பண்ண படம் மாதிரி இருந்தது. ஆனால் அது கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து நிறையா அவார்டு வாங்கணுன்றது தான் நான் டெஃபினட்டாக நான் நினைக்கிறேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.